மத்திய பிரதேச மாநிலம் கத்ரி மாவட்டத்தில் உள்ள ரயில்வே காவல் நிலையத்தில் 15 வயதான தலித் சிறுவன் மற்றும் அவனது பாட்டியை போலீசார் கண்மூடித்தனமாக தாக்கும் சிசிடிவி காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது கடந்த வருடம் அக்டோபர் மாதம் நடந்த சம்பவம் என சொல்லப்படும் நிலையில் தற்பொழுது இந்த வீடியோ வைரலாகி சமூகத்தில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியதை தொடர்ந்து சம்பந்தப்பட்ட காவல் அதிகாரிகள் மீது விசாரணை நடத்த ரயில்வே டிஎஸ்பிக்கு ஜபால்பூர் எஸ்பி உத்தரவிட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. இதுகுறித்து மத்திய பிரதேச காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் கூறுகையில் இங்கு காட்டாட்சி நடப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். அதே போல மத்திய பிரதேசத்தின் முன்னாள் முதலமைச்சர் தலித் உயிர்களுக்கு பாதுகாப்பு இல்லை எனவும் இது தொடர்பாக கவர்னரை சந்திக்க உள்ளதாகவும் கூறியுள்ளார்.